தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பூஜை அறையில் நாம் வணங்கும் சாமி படங்களை வைத்துதான் நமது வாழ்க்கையின் தரமும் உயரும். பூஜை அறையில் எந்த உருவங்களை வைத்து வணங்க வேண்டும், எந்த உருவங்களை வைத்து வணங்கக்கூடாது என்று சில சாஸ்திர கருத்துக்கள் உள்ளது. அதை முறைப்படி பின்பற்றினால் எப்பொழுதும் நன்மையே நமக்கு நடக்கும். சனீஸ்வர பகவானின் படங்களில் வீடுகளிலோ அல்லது பூஜை அறையிலோ வைக்கக்கூடாது. நடராஜரின் உருவப்படத்தை வீட்டில் வைக்க கூடாது. கடவுளின் உருவமானது மிகவும் ஏழ்மையாக இருந்தால், அதாவது மொட்டை அல்லது கோவணம் கட்டிய முருகப்பெருமானின் படத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கக்கூடாது. கோபமாக இருக்கக்கூடிய காளியின் படத்தை வீட்டில் வைத்து பூஜிக்க கூடாது. தலைக்கு மேல் வேல் இருக்கும் முருகனின் படத்தை பூஜை அறையில் வைத்து வணங்கக்கூடாது. ருத்ர தாண்டவம் ஆடும் உருவம், கொடூர பார்வை உள்ள உருவம், தவம் செய்யும் மற்றும் தலைவிரி கோலங்களில் உள்ள சாமி படங்களை வீட்டில் வைத்து பூஜை செய்யக்கூடாது. இது மட்டுமில்லாமல் வீட்டில் உடைந்த சிலைகள், சிதைந்த சாமி சிலைகள், கிழிந்த உருவப்படங்கள் போன்றவற்றை வீட்டில் வைத்து பூஜை செய்யக்கூடாது. பூஜை அறையிலோ வீட்டிலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும். வணங்குபவர் தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம். தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது. கிழக்கு பக்கம் வைத்து வணங்க முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து படங்களை வைக்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.